எப்போ தெரியுமாங்க சில நேரத்துல கர்த்தர் குறுக்கிடுகிறார் பைபிள் பைபிள்ல when you say it is too late இதுக்கு மேல எதுவும் நடக்காது தாமதமாகி விட்டதே இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சே என்ன என்ன சொல்லலாம் இன்னும் கல்யாணம் ஆகலையே அல்லது இன்னும் வீட கட்டலையே இன்னும் இது நிறைவேறவில்லையே என்று நீங்கள் தாமதமாயிற்று என்று சொல்லும் போதெல்லாம் சில இடத்தில் கர்த்தர் குறுக்கிட்டிருக்கிறார் பெத்தானிக்கு இயேசு போகிறார் சகோதரிகள் ஓடி வந்து சொல்லுகிறார்கள் நீங்க நாலு நாள் முன்னாடியே வந்திருந்தா எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் ஆனா இப்போ டூ லேட் இதற்கு மேல நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாத அளவிற்கு வாழ்க்கை போயிட்டு நாரி போயிட்டு செத்து போயிடுச்சு பாடி டீகம்போஸ் ஆயிடுச்சு கத்த சொல்ற என்னைக்கு நீங்க டூ லேட்னு சொல்றீங்களோ அது எனக்கு சரியான நேரமாயிருக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க டூ லேட் உங்களுக்கு ஆனா என் ஆண்டவருக்கு அது சரியான நேரம்னு அவர் எழுந்தருளி வந்து அற்புதம் செய்ய என் தேவன் பெரியவராய் இருப்பார் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் அவரை நம்புவீர்கள் ஆமென் மை காட் இஸ் நெவர் டூ லேட் பெத்தானிய கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன் மை காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம் நீங்க லேட்ன்றீங்க அவருக்கு அதுதான் கரெக்டான நேரம் உங்க வாட்சும் அவர் வாட்சும் மேட்ச் ஆகாது அவர் வாட்சோடு உங்க வாட்ச் இணைச்சு கொஞ்சம் நடந்து பாருங்க எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாதான் முடியும் ஒரு அலியலியா தானே கேட்டேன் எத்தனை பேர் எதுவுமே இல்லாத போது கர்த்தரை நம்புவீர்கள் எதுவுமே கர்த்தருக்காய் காத்திருப்பீர்கள் உங்கள் தரிசனம் இன்னும் நிறைவேற தாமதமாயிட்டோ ஆமேன் உங்கள் வியாபாரம் நினைச்சளவிற்கு வளர்க்க முடியாமல் டூ லேட் ஆயிடுச்சோ ஒருவேளை சில பிரச்சனைகள் இன்னும் தாமதமாயிட்டோ நீங்க நினைச்ச ஆலயத்தை கட்ட முடியாமல் தாமதமாயிட்டோ ஏன் மிகவும் தாமதமாயிட்டோ நான் எனக்கு சொல்றேன் பெத்தானியில் கர்த்தருடைய காலடி நிற்கும் போது நேரம் சரியா இருக்கும் மை காட் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஆன் டைம்